ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? சுகத்தின் உச்சம் எது? இல்லை, நமக்கு இப்போதைக்கு சுகம் அப்படிங்கிறது வந்து புலன்கள் மூலமாக அனுபவிக்கிறோம். சுவையான பொருளை சாப்பிட்றது, கவர்ச்சிகரமான காட்சிகளை பார்ப்பது, இந்த மாதிரி. ஸோ இதில் உச்சக்கட்ட சுகம் எது அப்படின்னா, கலியுகத்தை பொறுத்த வரைக்கும் காமம் தான் சொல்லுவாங்க. கடைசியில் போய் பார்த்தா அதுதான். இதில் வந்து ஒரு, ஆனால் இது உண்மையில் உச்சக்கட்ட சுகம் கிடையாது. காமம், காமம்ன்றது இருக்கிறதுல கீழான சுகம். ஆனால் அது வந்து மனசு நம்பாது. அது வந்து ஸ்பரிச சுகம் இல்லையா, காமம்ன்றது. அது இல்லாமல் இப்போ நாக்கு சுவை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதில் உச்சக்கட்ட சுகம் பார்த்திங்கன்னா மாமிசம்தான். ஆனால் அது உச்சக்கட்டம் அப்படிங்கிறத விட அது கீழான சுகம் அப்படிங்கிறது தான் உண்மை. அதையும் நம்ம மனசு வந்து நம்ப மறுக்கும். இந்த சுகத்துடைய உச்சத்தை நாம் அடையும் பொழுது, அதாவது காமம், மாமிசம் இந்த மாதிரி விஷயத்தை நாம் சுவைக்க ஆரம்பித்த பிறகு என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய இழப்பை நீங்கள் சந்திப்பீங்க. அது என்ன அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து ஒரு, அதாவது பிராமண வழிப்படி உண்மையிலே நடக்கக்கூடிய ஒரு பிராமண குடும்பத்தில் பிறக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்களுக்கு அந்த தயிர் சாதமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃப்ரெண்ட்ஸு இதெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ தயிர் சாதம் நல்லாயிருக்கும், அவங்க வீட்டில் வைக்கிற சாம்பார் நல்லாயிருக்கும், எல்லாமே நல்லாயிருக்கும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக வெளி விஷயத்து, அந்த காரமான உணவுக்கு பழக்கமாகும் பொழுது, கறி மீன் இதற்கு பழக்கமாகும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, இதற்கு முன்பு அவருக்கு அந்த தயிர் சாதமும் சாம்பார் சாதமும் கொடுத்த அந்த இன்பத்தை இனி அவருக்கு கொடுக்க முடியாது. கரெக்டாக சொல்லணும்னா, அவருடைய நாக்கு வந்து தயிர் சாதத்தின் சுவைக்கும் சாம்பார் அல்லது வெஜிடேரியன் உணவிற்கான சுவைக்கும் மறுத்து போயிடும், இன்சென்சிட்டிவ் ஆகிடும். அதே மாதிரி தான் காமமும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, சின்ன வயசில் எல்லாருமே பிறக்கும்போதே பாவத்தோடு தான் பிறக்கிறோம் அப்படின்ட்டு பைபிளில் சொன்ன மாதிரி, ரொம்ப சின்ன வயசுலேயே அந்த காம ஈர்ப்பு இருக்கும், அந்த சலனம் இருக்கும். அதனால தான் விலகி இருப்பாங்க. அவங்க பேசும்போதே ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஒரு பையனும் பேசும்போது, பொண்ணும் பேசும்பொழுது பெரும்பாலும் பேச மாட்டாங்க, பெரும்பாலும் விலகியே இருப்பாங்க. ஸோ அந்த ஈர்ப்பு இருக்கிறதுனால தான் விலகி இருப்பாங்க. ஆனால் அந்த ஈர்ப்பு இருக்குது பார்த்திங்களா, அது ஒரு சுகம் கொடுக்குது. அடுத்தது ஒரு டைம் ஸ்கூலில் படிக்கும்போது ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு பையன்கிட்ட ஒரு பொண்ணோ பொண்ணுக்கிட்ட ஒரு பையனோ பேசும் பொழுது அது ஒரு சுகத்தை கொடுக்கும். ஆனால் அதில் வந்து அவங்க அந்த வயசில் வந்து கவனம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு தானாகவே மைண்டில் பதிவாக இருக்கும். பட் இருந்தாலும் அவங்கள அறியாமல் அந்த ஒரு ஈர்ப்பு இருக்கும். அதனால தான் இப்போ பசங்களை வந்து ஸ்கூலில், நாங்கள் சின்ன வயசில் படிக்கும்போதெல்லாம் இது நடக்கும். இப்போ நடக்குதான்னு தெரியல. மார்க்கு கம்மியாக வாங்கிட்டு வந்தோம், அந்த மாதிரி டைம்லலாம் முட்டி போடணும். ஸோ அப்போ பொண்ணுங்க முன்னாடி முட்டி போடுறது வந்து ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே பயங்கர அவமானமாக இருக்கும். ரொம்ப சின்ன வயசில் தெரியாது, ஒரு 6வது 8வது வரையும், 6வது அந்த டைமில் தெரியாது. அப்புறம் போக போக தெரிய ஆரம்பிக்கும். காரணம் என்னென்னா, அந்த ஈர்ப்பு அதிகமாக அதிகமாக அதற்கான வலியும் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ கிளாஸில் வந்து பெண்கள் பக்கத்தில் இருக்கிறதே ஒரு ஆனந்தத்தை கொடுக்கும். பேச மாட்டாங்க பெரும்பான்மையானவர்கள். ஆனால் இதில் ஒரு சில பசங்க இருக்கிறாங்க, 24 மணி நேரம் பொண்ணுங்க கூட பேசிக்கிட்டே இருப்பாங்க கிளாஸ்லே. அந்த பசங்களை பார்த்து மற்றவர்கள் பொறாமை கூட படலாம். அதற்காக அவங்க வந்து ஒரு மாதிரி வார்த்தைகள்லாம் பயன்படுத்துவாங்க, எந்த நேரமும் வழிஞ்சிட்டு இருக்கிற அந்த மாதிரி வார்த்தைகள். ஆனால் உண்மை என்னென்னா, அந்த பசங்களால் ஜஸ்ட் பேசாமலே இருக்கும்போது, பெண் பக்கத்தில் இருக்கும்போதே ஒரு சுகம் இருக்குது இல்லையா, அதை அவங்களால் அனுபவிக்க முடியாது. அவங்களால் பேசினா மட்டும்தான் அந்த சுகத்தையே அவங்களால் அனுபவிக்க முடியும். ஸோ அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்ட காரணத்தினால இதுக்கு முன்னாடி இருந்த சுகம் அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னே பேசணும்னு தான் தோணுமே தவிர, பக்கத்தில் இருந்தாலே ஒரு ஆனந்தம் வரும் அப்படிங்கிறது இருக்காது. அதே மாதிரி லவ் பண்ணுறாங்க அப்படின்னா,
அது ஒரு போதை. அந்த போதையில் விழுந்தவர்களுக்கு சும்மா பேசுறது பிடிக்காது, அது அவங்களுக்கு டைம் வேஸ்ட் மாதிரி இருக்கும். ஏன்னா சும்மா பேசுறது பேச மட்டும் செய்கிறவனுக்கு போதை கொடுக்கும், ஆனால் லவ் பண்ண ஆரம்பித்த பிறகு பேசுகிறதே அவனுக்கு வந்து எரிச்சலாக தான் இருக்கும். ஏன்னா அவனுக்கு அதனால் எந்த சுகமும் இருக்காது, லவ் பண்ணுறது அந்த போதை வரும். ஸோ அதற்கு அடுத்த கட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே காமத்துக்கு போகுது இல்லையா. ஸோ அப்படி காமத்திற்கு போயிட்டாங்க, சரி காமம் கூட தேவையில்லை, அந்த லவ் பண்ணுறது அது ஒன்று. இது இல்லாமல் இன்னொரு விதம் வந்து லவ் பண்ணாட்டினா கூட பெண்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறது, அந்த மாதிரி ஒரு சுகத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னா பார்க்காமலே பக்கத்தில் இருந்தாலே வர சுகம்லாம் இருக்காது, பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, பார்த்தா தான் அவங்களுக்கு அந்த சுகமே வரும். அடுத்தது இது வந்து பெண்களுடைய முகத்தை. அதுக்கடுத்தது இன்னும் ஒரு படி மேலே, இது மேலேன்னு சொல்ல முடியாது, கீழே இறங்குறாங்க. என்னன்னா பெண்களுடைய அங்கங்களை பார்க்கிறது. அதை பார்க்க ஆரம்பித்தால் அதில் அவங்களுக்கு கிடைக்கிற ஆனந்தம் வெறும் முகத்தை பார்த்தால் கிடைக்காது. அதுக்கப்புறம் எவ்வளோ அழகான பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்களால முகத்தை பார்த்துட்டு இருக்க முடியாது, டக்குன்னு உடலை பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஸோ உடலை பார்க்குறவங்களுக்கு முகத்தை பார்த்தால் அந்த ஆனந்தம் கிடைக்காது. ஸோ உடலை பார்த்தால் மட்டுமே கிடைக்கும். ஸோ அடுத்து அப்படியே போய் அந்த காமம் அந்த அளவுக்கு போயிட்டாங்க அப்படின்னா எவ்வளோ அழகான பெண் வந்தாலும் சின்ன வயசில் வந்து இந்த பெண் நம்ம பக்கத்தில் இருந்தாலே போதும், நம்மளை லவ் பண்ணால் போதும் அப்படியெல்லாம் நினைக்கிற பொண்ணே வந்தால் கூட அந்த பெண்ணை பார்த்தோன்னே காமம் சார்ந்த சிந்தனைகள் மட்டும்தான் வருமே தவிர அந்த பெண் இவன் கூடவே இருந்தாலோ பேசினாலோ கூட அவனுக்கு அந்த சுகம் வராது. அது காமம் சார்ந்த விஷயத்துக்கு எடுத்துகிட்டு போனால் மட்டும்தான் அவனுக்கு சுகம் வரும். ஸோ அதனால தான் நிறைய பாலியல் குற்றங்கள் நடக்குது. ஆனால் இதுதான் காரணம், இந்த படிநிலை தான் காரணம் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாத காரணத்தினால அது செய்தால் தண்டனை கொடுக்குறாங்களே தவிர அதை செய்யாமல் இருக்கிறதுக்கு இந்த படிநிலையிலே நீங்கள் இறங்கவே கூடாது அப்படின்னு யாரும் சொல்கிறது இல்லை. இதில் மேலே எப்படி ஏறுறது அப்படின்னும் யாரும் சொல்லி கொடுக்கறது இல்லை. ஸோ இதில் அடுத்த கட்ட போதை பார்த்திங்கன்னா அவங்க நம்முடையவர்களாக ஆன பிறகு, திருமணம் ஆன பிறகு அவங்க மேலே அந்த போதை போயிடும். அந்த நேரத்தில் மற்றவர்கள் மீது தான் அந்த போதை இருக்கும். ஸோ அந்த போதைக்கு அடிமையிடுவாங்க. ஸோ அப்போ மனைவிக்கிட்ட அந்த போதை இருக்காது. ஸோ அது அடுத்த கட்டத்துக்கு வந்துடுது. ஸோ அந்த நேரத்தில் தான் பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் ஒரு சகோதரியை சொல்கிறாங்க, அவங்களுடைய பர்த்டே அன்னைக்கு எனக்கு ஒர்க் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவன் போய் கள்ளக்காதலியோடு இருந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ காதலியோட பர்த்டே பார்ட்டி அது ஒரு ஸ்பெஷலாக ஆரம்பத்தில் அவனுக்கு இருந்திருக்கும், பெரிய காஸ்ட்லி கிஃப்டெல்லாம் கொடுத்துருப்பான். ஆனால் இப்போ அதை விட அவனுக்கு போதை கள்ளக்காதலியோடு இருக்கிறது தான், காமத்தில் ஈடுபடுறது தான் அவனுக்கு பிடிச்சிருக்குது. ஆனால் இதில் யோசிச்சு பாருங்களேன், தன்னுடையவர்கள் ஆன பிறகு அவங்களுக்கு அந்த போதை கட் ஆகுது, மற்றவர்கள் மீது தான் அவங்களுக்கு போதை வருதுன்னா அவன் அந்த அது மட்டும்தான் அவனுக்கு போதையை கொடுக்குது, அது மட்டும்தான் அவனுக்கு சுகத்தை கொடுக்குது அப்படின்னா அவன் நிறைய தப்பு பண்ணணும், கண்டிப்பாக சமுதாயம் விடாது. ஒரு டைம் இல்லைனாலும் ஒரு டைம் அவன் மாட்டுவான். ஸோ அப்போ பிடிச்சி இட்டுட்டு போய் ஜெயிலில் போட்டுருவான், அப்போ அவனுக்கு எந்த சுகமுமே கிடைக்காது. ஆனால் இந்த அடிமைத்தனம் நம்ம இப்படி அழைச்சிட்டு வரும் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியாது. ஸோ அதே மாதிரி தான் குழந்தைகள் கிட்டே நடக்கிறதும், குழந்தைங்க கிட்ட தப்பாக நடக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா அந்த அதாவது மற்ற விஷயங்கள் எல்லாம் போர் அடித்து இன்னும் கீழே இறங்குறான். அதுக்கடுத்தது அவங்களுக்கு பெரியவங்களோட காமம் வைக்கிறது, இது அவனுக்கு சுகத்தை கொடுக்காது, வேறு வழி இல்லாமல் வைப்பான், அது வேறு விஷயம். ஆனாலும் குழந்தைங்களை பிடிப்பான். ஸோ அப்போ தான் அவங்க மாற்றுறது. ஸோ இந்த அளவுக்கு கீழ்த்தரமாக ஆன பிறகு தான் தண்டனை கொடுக்குதே தவிர இதுக்கு முன்னாடி ஸ்டெப்பு எல்லாமே அவனை கீழ் நோக்கி தான் அழிச்சிட்டு வருது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனால் இதில் எது உச்சக்கட்ட சுகம் நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஆக்சுவலாக என்னென்னா ஒரு டைமுக்கு அப்புறம் அவனுக்கு எதுலேயுமே திருப்தி இல்லை, அதனால தான் இன்னும் கீழே இறங்குறான். கடைசியில் ஒரு மென்டல் மாதிரி ஆகிடுவோம், வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல். இப்போ சமீபமாக ஒரு 65 வயது முதியவர் வந்து நிறைய பெண்கள்கிட்ட தப்பாக நடந்தார் அப்படின்னு பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. அதேமாரி தினம் இப்போ கூட பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்க்குறாங்க, அந்த குழந்தைய வளர ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வளர்த்த அந்த அப்பாவே தப்பாக நடந்துக்கிறாரு, அவருடைய மற்ற ஆண் குழந்தைகளும் அந்த குழந்தைகிட்ட தப்பாக நடக்கிறாங்கன்ட்டு அந்த பெண்ணுடைய சொந்த அக்கா கிட்டே சொல்லி அது போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்களையும் பிடிச்சி உள்ளே போடுறாங்க. ஸோ அப்போ வந்து வளர்த்தவர் ஆரம்பத்திலருந்தே தப்பு பண்ணலை, ஆரம்பத்திலருந்தே மோசமாக இல்லை,
நடுவில் இப்படி ஃபஸ்ட்டு மனைவி கிட்ட வைக்கிற காமம், அது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக அதிகமாக, அப்புறம் இப்போ ஆபாச படங்கள் இதெல்லாம் அதுக்கு தீனி போட போட கடைசியில் அவங்கள இங்கே அழைச்சிட்டு வந்து விடும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, காமம், சாப்பிட்ற உணவு சுவை இப்படி தனித்தனியாக நம்ம சொன்னாலும் இது எல்லாமே ஒரே டைமில் தான் அப்படியே கீழ் நோக்கி இறங்கி வரும். அதேமாரி பார்க்குற விஷயங்கள் இதெல்லாம் கூட. உதாரணத்துக்கு வந்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கூட கம்பேர் பண்ணுங்கள். உங்களுக்குன்னு அதாவது ரொம்ப சின்ன வயசில் உங்களுக்கு பிடித்த இடம் இருக்கும், அந்த இடத்துக்கு போயிட்டாலே உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் கிராமத்தில் இருந்தீங்கன்னா ஒரு நீர்நிலைகள், நதி, ஏரி, குளம் அங்கெல்லாம் போனீங்கன்னா அங்கேயே இருக்கலாம் போல் இருக்கும், அப்படி ஒரு ஆனந்தமாக இருக்கும். ஸோ எனக்கு அது மாதிரி பார்த்திங்கன்னா சின்ன வயசில் வந்து எங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கு லீவில் அனுப்புவாங்க. அங்கே பார்த்திங்கன்னா ஒரு செடி இருக்கும், ஃபுல்லாகவே அந்த வேலி ஃபுல்லாகவே இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா அது அநேகமாக இட்லி பூன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், என்னென்னு தெரில. அது ஒரு மாதிரி ரோஸ் கலரில் வெள்ளை கலர் இப்படி சின்ன சின்னதாக இருக்கும், ஆனால் சின்ன சின்னதாக நிறையா இப்படி கொத்தா இப்படி ஒரு இட்லி ஷேப்புக்கு இருக்கும். இப்படி மேலே இருந்து பார்த்தா அதை பார்க்கும்போது அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். ஸோ அதோடைய பழம் பார்த்திங்கன்னா மணத்தக்காளி மாதிரியே தான் இருக்கும். ஸோ அது நிறையா இருக்கும், அதை பார்க்கும்போது ஆனந்தமாக இருக்கும். அங்கே பார்த்திங்கன்னா நிறைய தோட்டம் இருக்கும். அந்த தோட்டத்தில் ஃபுல்லாக நான் சொல்கிறது வந்து நெய்வேலியில், இப்போ அப்படி இருக்கான்னு தெரில. நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி தான் இருக்கும். நிறைய பாதாம் மரம் இருக்கும், பலா மரம் இருக்கும். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திரிச்ச உடனே தோட்டத்துக்கு போவோம். அங்கே ஃபுல்லாக பாதாம் இலையினாலே மூடி இருக்கும் தர ஃபுல்லாக, அதில் அந்த பாதாம் பழம் வந்து வீழ்ந்து கிடக்கும். ஸோ அதை எடுப்போம், எடுத்து அதை எடுத்து கல்லில் உடச்சி அதில் ஒரு பருப்பு இருக்கும், பாதாம் பருப்பு. அது அது வந்து அது அந்த பருப்பு டேஸ்ட்டுக்காகன்னு இல்லை, அது இன்னமும் அது தேடுறதே அப்படி ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். ஸோ காலையில் ஏன்னு எல்லாருமே வருவாங்க, வந்து பக்கத்தில் இருக்கிற குட்டி குட்டி பசங்க எல்லோரும் வந்து அதை எடுப்பாங்க. இதுதான் இருக்கும், ஆனால் அதுலேயே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நாள் ஃபுல்லாக இவ்வளோ தான் பண்ணுவோமே. ஆனால் இப்போ உண்மையிலே அந்தளவுக்கு வளமாக நெய்வேலி கூட இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு புயல் வந்தப்போ எல்லா மரமும் விழுந்துச்சு இல்லையா, ஸோ இப்போ மறுபடியும் அந்த அளவுக்கு ஆகி இருக்காது. பட் ஒருவேளை அப்படியே இருந்தால் கூட இப்போ நீங்கள் பெருசான பிறகு 30-40 வயசு ஆன பிறகு அந்த இடத்துக்கு போனீங்கன்னா அந்த சந்தோஷம் இருக்காது, அதே அளவு சந்தோஷம் இருக்காது, ஆனால் அப்படி ஸ்லைட்டாக இருக்கும் அவ்வளோதான். அதேமாரி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் போனால் அது ஒரு சாக்கடை தான், ஆனால் அந்த சாக்கடையில் கலர் மீன் இருக்கும், அது எப்படி வந்துச்சுன்னு தெரியாது. ஸோ அதை போய் அப்படியே மெய் மறந்து பார்த்துட்ருப்போம், பிடிப்போம். இத்தனைக்கும் பக்கத்துலேயே பாம்பெல்லாம் வேறு இருக்கும் சாக்கடைன்றதுனாலையும் மீனை பிடிக்கிறதுக்காகவும் இருக்கும். பட் அப்படியே நாள் ஃபுல்லாக அதுலேயே கிடப்போம். ஆனால் இப்போ அங்கே போனால் அந்த சந்தோஷம் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ அந்த சாக்கடையிலேருந்து ஒரு மீன் எடுத்தாந்து அதை ஒரு குண்டானில் தண்ணியை போட்டு வச்சு அதை பார்த்துக்கிட்டே இருப்போம். ஒரே ஒரு மீன் இருக்கும், அதையே பார்த்துக்கிட்டு இருப்போம் நாள் ஃபுல்லாகவே. அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். ஸோ இப்போ கூட குழந்தைங்க கோல்டு ஃபிஷ் இதெல்லாம் வந்து வாங்கி வளர்ப்பாங்க. ஸோ அந்த குழந்தைக்கு சந்தோஷமாக இருக்கும், அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும். ஆனால் பெரியவங்களுக்கு கண்டிப்பாக அந்த குழந்தை அனுபவிக்கிற சந்தோஷத்தை அனுபவிக்கவே முடியாது. காரணம் என்னென்னா, நம்ம அடுத்தடுத்த கட்டம் இன்னும் கீழான சுகம் கீழான சுகம்னு போய் போய் அந்த மேலான சுகத்தை நம்மளால் அனுபவிக்கவே முடியல. அப்போ இன்னும் குழந்தையாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா எதை பார்த்தாலுமே சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் வேணால் அந்த தவழற குழந்தையெல்லாம் பாருங்கள், நடக்க முடியாத குழந்தைகள்லாம் பாருங்கள், எதை பார்த்தாலும் சந்தோஷமாக, பசியை தவிர வேறு எதுக்குமே அது அழாது, எதை பார்த்தாலும் அது சந்தோஷமாக இருக்கும். கம்முன்னு தொட்டியில் இருக்கும், அங்கே எதுவுமே இருக்காது, அனுசரிச்சுன்னு இருக்கும். அதை பார்க்குறதெல்லாம் அதுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், கேட்குறதெல்லாம் சந்தோஷத்தை கொடுக்கும். ஸோ இந்த ஜென்மத்தில் சுகத்தின் உச்சம் அந்த குழந்தைங்க தான் அனுபவிக்குது. ஸோ அதுக்கு காரணம் என்னென்னா, அது வந்து எதிலும் மயங்கலை. ஸோ அதனால் பார்க்குற எல்லாமே அதுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. மயங்கும்பொழுது என்ன ஆகுனா துக்கத்தை கொடுக்கும். ஸோ அதுலேயே அதை பிடிச்சி வச்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும், அது நம்மளை விட்டு போகும்போது துடிப்போம். ஸோ அதனால தான் அடிக்கடி பாருங்கள், வயசான 60-70 வயசு தாத்தாவெல்லாம் கறிமீன் சமைச்சு போடலை அப்படிங்கிறதுக்காக பொண்டாட்டியை கொல்றது. இப்போ சமீபமாக தன்னுடைய மகன் குடும்பத்தையே நெருப்பு வச்சு கொளுத்திட்டார், வீட்டோடு எரிச்சார், பிரியாணி சமைச்சு போடல, நான்வெஜ் பிரியாணி சமைச்சு போடலன்ட்டு. ஸோ கடைசியில் அந்த மாதிரி மென்டலாக மாற்றிடும்.
அப்போ பாருங்கள், மகன் இருக்கிறாங்க, மருமகன் இருக்கிறாங்க, அவங்க குழந்தைங்க பேர குழந்தைங்க இருக்கிறாங்க, அதெல்லாம் கூட அந்த சுகத்தை கொடுக்கல. இதுதான் அந்த சுகத்தை கொடுக்குது, காமமும் அந்த கறிமீனும். அதுலேயே மூழ்கி அதை தவிர வேறு எதையுமே நினைக்க முடியாத மாதிரி அவங்களுடைய புத்தி போயிடும். ஒரு டைமில் வந்து நான்வெஜ் இல்லைன்னா இறங்காது, இப்போவே பெரும்பான்மையானவர்கள் அந்த மாதிரி ஆயிட்டாங்க. ஸோ எந்த அளவுக்கு புத்தி வெளி உலக விஷயத்தில் மயங்காமல் இருக்குதோ அந்த அளவுக்கு எல்லாமே உங்களுக்கு சுகத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லை, எல்லாருமே உங்களுக்கு நல்லவங்களாக தெரிவாங்க. யோசிச்சு பாருங்க, நம்ம குழந்தையாக இருக்கும்போது உலகம் ரொம்ப நல்லா இருந்துச்சா என்ன? இப்போ இருக்கிறது அளவுக்கு மோசமாக இல்லாட்டினாலும் அப்பயும் கெட்டவங்க எல்லாருமே இருக்க தான் செஞ்சாங்க. ஆனால் நமக்கு யாராவது கெட்டவங்களா தெரிஞ்சாங்களா? யாருமே கெட்டவங்களா தெரியல. நம்மளை அடிக்கிற வாத்தியார் கூட நமக்கு கெட்டவங்களா தெரியல. ஸோ அந்தளவுக்கு எல்லாருமே நல்லவங்களாகவே தெரிஞ்சாங்க இல்லையா? ஸோ அதுக்கு காரணம் என்னென்னா, நம்மளுடைய புத்தி வெளி உலக விஷயத்தில் மயங்காமல் இருக்குது, ஆத்மா சக்தி இழக்காமல் இருக்குது. அதனால் எல்லாமே நமக்கு சின்ன சின்ன விஷயமெல்லாம் ஆனந்தத்தை கொடுக்குது. ஸ்கூலை விட்டாலே சந்தோஷமாக இருக்குது. அதேமாதிரி அப்போ நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது விளையாண்ட விளையாட்டு எல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற குழந்தைங்க கொடுத்தா போர் அடிக்கும் அவங்களுக்கு. ஆனால் அதை நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக விளையாண்டுருப்போம். அப்போ அது மட்டும்தான் இருந்துச்சு, புத்தியை மயக்கக்கூடிய, ரொம்ப மயக்கி வைக்கக்கூடிய அந்த வீடியோ கேம் இதெல்லாம் எதுவுமே அப்போ கிடையாது. இல்லை சின்னதாக ஒரு கல்லை வச்சுட்டு இன்னொரு கல் இருக்கும், அந்த கல்லை போடுவோம். அது உண்மையிலே இப்போ யோசிச்சு பார்த்தா ரொம்ப போர் அடிக்கிற விஷயம். ஆனால் அப்போ அது வந்து அவ்வளோ ஆனந்தத்தை கொடுத்தது. இதில் ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும், ஆனந்தத்தை மனசு தான் அனுபவிக்குது, உள்ளே தான் அனுபவிக்குது, வெளியில் கிடையாது. சின்ன வயசில் பார்த்திங்கன்னா அப்படி சின்ன தூறல் போட்டாலும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இப்போ அப்படியே கொட்டோ கொட்டோன்னு மழை பெஞ்சாலும் ஒன்றும் சந்தோஷம் இல்லை. ஸோ வெளியில் இருக்கிற விஷயம் சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்னு நம்ம மனசில் பதிய வைக்கிறோம், நம்புகிறோம். ஸோ அதுலேயே நம்ம கவனம் கொடுக்குறோம், அதுக்கு பேர் தான் மயக்க நிலைன்றது. ஸோ அந்த மயக்க நிலை என்ன ஆகும்னா, இன்னும் இன்னும் ஆத்மாவுடைய சக்தியை இழக்க வச்சு அந்த போதையை அனுபவிக்க, அதை விட இன்னும் கீழான ஒரு விஷயத்தை நோக்கி உங்களுடைய புத்தி போகும். ஸோ அப்படி தான் கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த காமம், கற்பழிப்பு இந்த மாதிரி விஷயத்தில் வந்து மாட்டிக்குது. ஆனால் இது பார்த்திங்கன்னா அப்படியே அந்த காமம் முடிஞ்ச உடனே அந்த போதை எங்கே போச்சுன்னே தெரியாது. அதே நபர் தான் இருப்பாங்க, பக்கத்திலே தான் இருப்பாங்க, திடீர்னு அந்த ஒரு போதை கவர்ச்சி எல்லாமே காணாமல் போயிடும். ஸோ அந்த ஒரு செகண்ட் புத்தி அங்கேருந்து வெளியில் வருது. ஆனால் அந்த காமத்திற்கு முடிந்த பிறகு கொஞ்ச நேரம், அதாவது சுகம் கொஞ்ச நேரம்ன்றாங்க, ஆனால் அதுக்கு அந்த சுகத்தை அடைவதற்கு நீங்கள் பல மணி நேரம் உங்களுடைய கற்பனையிலே இருக்கணும், இப்படி இருக்கும் அப்படி இருக்கும், அப்போ தான் அது சுகம் மாதிரியே இருக்கும். ஸோ அது முடிந்தவுடன் கொஞ்ச நேரத்துக்கு வந்து அந்த போதை இல்லாமல் இருக்குது பார்த்தீங்களா. அதுதான் உண்மையிலே உங்களுடைய குணம். அந்த குணம் நீங்கள் எப்பவுமே உங்களால் மெயின்டைன் பண்ண முடிந்தால் இந்த உலகத்தில் உள்ள அனைத்தும் உங்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கும், சுத்தமான ஆனந்தத்தை கொடுக்கும். ஸோ இப்போ நம்ம கலியுகத்தில் புலன்கள் மூலமாக அனுபவிக்கிறது எல்லாமே அசுத்தமான ஆனந்தம். ஏன்னா உங்களுடைய புத்தியை மயக்கி உங்களுடைய நேரம் ஃபுல்லாக அதிலேயே போக வைக்கும். உங்களுடைய புத்தி மயக்கத்தில் இருக்கிற காரணத்தினால எது சரி எது தப்புன்னு தெரியாத காரணத்தினால தவறான முடிவுகளை எடுப்பீங்க. அதனால தான் கொலை பண்ணுறது இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் போய் உங்கள் வாழ்க்கையும் மற்றவர்களுடைய வாழ்க்கையும் வாழ்க்கை ஃபுல்லாகவே நீங்கள் வீணாக்கிடுவீங்க. ஸோ இந்த நேரத்தில் கலியுகத்தின் இறுதியில் கடைசி 100 வருடத்தில் சிவபெருமான் அவருடைய இருப்பிடமாகிய பரந்தாமத்தை விட்டு வரார். ஒரு வயோதிகர் உடலில் பிரவேசமாகி அந்த வயோதிகருக்கு பிரம்மன் பேர் வைக்கிறார். அவர் வாய் வழியாக இந்த ஞானத்தை கொடுக்கிறார். அது முரளின்னு சொல்கிறோம். அது எல்லா ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. கடவுள் என்ன சொல்கிறார்னா, இந்த உலகத்தை சுகம் நிறைந்த சொர்க்கமாக நான் படைக்கிறேன், அங்கே தங்க வைர வைடூரியம் கொட்டி கிடக்கும், மனிதர்கள் ஆரோக்கியமாக அழகாக அறிவுபூர்வமாக அமைதி ஆனந்தமாக, மனிதர்கள் மட்டும் இல்லை அனைத்து ஜீவராசியும் ஒன்றோடு ஒன்று அன்பாக தான் இருக்கும், சிங்கமும் பசும் ஒன்றா தண்ணி குடிக்கும், சிங்கம் கூட இன்னொரு விலங்கை பிடிச்சி சாப்பிடாது, அதாவது துக்கம் கொடுக்காது, தாவரத்தை தான் சாப்பிடும். அந்த மாதிரி உலகம் 2500 வருஷம் இருக்கும் சொர்க்கம். அங்கே வாழ்ந்தவங்களை தான் தேவதைன்னு சொல்கிறோம். அப்படி நாம் தான் வாழ்ந்தோம். 2500 வருஷம் கழிச்சு இந்த பூமி நரகமாக மாறுது. காரணம், சொர்க்கத்தில் ஆத்மான்ற உணர்வுலே இருப்போம். ஆத்மானா உயிர், அது புருவமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறதுனால தான் அங்கே போட்டு வைக்கிறோம். அதுதான் நான்ற உணர்வுலே அங்கே இருக்கிற காரணத்தினால அந்த ஆனந்தம் வருது. நரகத்தில் வரும்போது என்ன ஆகிடுது, ஆத்மான்றதை மறந்தவுடனே உடல் நினைக்கிறோம். அப்போ ஆத்மாவிலிருந்து வந்த ஆனந்தம் கட்டாயிடுச்சு, ஆத்மாவுடைய உண்மையான குணம் அது. அப்போ புலன்கள் மூலமாக ஆனந்தத்தை தேடி 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 ஏமாந்து போய் தான் இன்றைக்கி இப்படி இப்போ இருக்கிற நிலைமையில் உலகம் இருக்குது.
ஸோ அப்போ வந்து ஒரு பிரதர் கேட்குறாரு, இது வந்து ஆரம்ப இது மொத்தமே 5000 வருஷம்தான், வேதங்களில் சொன்ன மாதிரி லட்சக்கணக்கான வருடங்கள் கிடையாது, 4 யுகங்கள் மொத்தமாக இணைந்ததே 5000 வருடம் தான். ஸோ ஒவ்வொரு யுகமும் 1250 வருடம், சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். இப்போ கலியுகம் இருந்து மீண்டும் சத்தியுகம் வரும்போது நீங்கள் அங்கே போகணும் அப்படின்னா கலியுகத்தின் எல்லா கவர்ச்சியிலிருந்தும் உங்களுடைய புத்தியை விலக்கி உங்களை ஆத்மான்னு உணர்ந்து சிவ பரமாத்மாவாகிய என்னை நினைவு செய்யுங்கன்னு சிவபெருமான் சொல்கிறார். அவர் செம்பன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். ஸோ மணக்கண்ணால் செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி சிவத்தந்தையை மணக்கண்ணால் பார்த்துக்கிட்டே இருக்கணும், பார்க்கறது ஆத்மான்ற உணர்வில் இருக்கணும். ஸோ அப்படி இருக்க இருக்க என்னாகுன்னா வெளி உலகத்துலேருந்து உங்கள் புத்தி விலக ஆரம்பிக்கும், வெளி உலக கவர்ச்சியிலேருந்து கடைசியில் என்னாகும், ஆத்மாவிலே நிலை பெற ஆரம்பிக்கும். ஸோ அதுதான் வேதங்களில் பார்த்திங்கன்னா ஊழிக்காலத்தில் தனக்குள் உலகத்தை ஒடுக்கினார் சிவபெருமான் அப்படின்னு வரும். ஸோ அதோடைய உண்மையான அர்த்தம் என்னென்னா, நாலாபுறமும் நம்மளுடைய புத்தி உலகம் ஃபுல்லாக பறந்து கிடக்குது. ஸோ அதை ஃபுல்லாக அதிலிருந்து விலக்கி ஆத்மாவில் ஒடுக்கி பரமாத்மாவோடு புத்தியை இணைக்கிறோம். பரமாத்மாவோடு இணையிறது கிடையாது, அவரும் ஒரு ஆத்மா, அவர் தனி நாம் தனி. ஆத்மா அப்படி இணையிற மாதிரி இருந்தால் ஆத்மா அழிஞ்சிடுச்சின்னு அர்த்தம். அப்படியெல்லாம் கலக்கலாம் செய்யாது, அவர் நினைவிலே இருக்கிறோம், நானும் அவரும் பிரிக்க முடியாத அளவுக்கு ஒன்றா இருக்கிறோம், ரெண்டு ஒளிப்புள்ளியும் அப்படின்ற உணர்வில் இருக்கிறோம், அவ்வளோதான். ஸோ அப்படி இருக்க இருக்க என்ன ஆகுது உண்மையிலே அப்படின்னா, சிவபெருமானை நினைக்கணும், கூடவே நிறைய யுக்திகளை கொடுக்கிறார். என்ன யுக்தி கொடுக்குறாருன்னா, ஆரம்பத்தில் நீங்கள் அப்படி தான் இருந்தீங்க, சொர்க்கத்தில் தேவதையாக இருந்தீங்க, அந்த தேவதையில் நம்பர் 1 ஸ்ரீநாராயணன். ஸோ அப்படி இருந்த நீங்கள் மறுஜன்மம் எடுத்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சக்தி இழந்து இன்றைக்கி இவ்வளோ துக்கத்தில் மாட்டிக்கிட்டீங்க, புலன் இன்பத்துக்கு அடிமையானதுனால. ஸோ இப்போ இதுதான் ஆத்மாவுடைய சக்கரம், கால சக்கரம். ஆத்மா 5000 வருடமாக எப்படியெல்லாம் பிறவி எடுத்து சக்தியை இழந்தது. ஸோ இதை மனதுக்குள்ளே அசப்படணும். இதை தான் சுய தரிசன சக்கரத்தை சுத்துறது அப்படின்னு சொல்கிறது. சுயம்னா சுயமாகிய நான் யார், ஆத்மா. ஆத்மா இந்த சக்கரத்தில் சுத்தினதை மனக்கண்ணால் பார்க்கறது தான் தரிசனம், சுய தரிசன சக்கரம். ஸோ இதை சுத்துங்க, சொர்க்கத்தில் தங்க வைர வைடுகள்லாம் இருக்கும், ஸோ அதெல்லாம் நான் அடைஞ்சேன், மீண்டும் அடைய போகிறேன் அப்படிங்கிறத மனசில் அசப்படுங்கன்றார். ஸோ இறைவன் வந்து இந்த ஞானத்தை அந்த வயோதிகர் பிரம்மா மூலமாக கொடுக்குறார் இல்லையா, அதை முரளின்னு சொல்லுவோம். எல்லா ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்கிது, யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது, அதோடய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை அவசியம் பாருங்கள். அதுதான் சிவபெருமானை நேரடியாக கொடுக்குற ஞானம். ஸோ அந்த ஞானத்தை அதிகாலையில் எழுந்திரிச்சு ஒரு 4-5 சிவபெருமானை நினைக்கணும், செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி. அடுத்தது அவர் கொடுத்த அந்த ஞானத்தை படிக்கணும். அடுத்தது நாள் ஃபுல்லாக அந்த படித்ததையும் மனசுக்குள்ளே அசைப்போட்டுக்கிட்டே சிவபெருமானை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனால் புத்தி கட்டாயிட்டே தான் இருக்கும், வெளி உலக கவர்ச்சிகள் உங்களை பிடிச்சி இழுத்துக்கிட்டே தான் இருக்கும், எடுத்த உடனே எல்லா பாவமும் போயிடாது. அப்படி வெளி உலகத்தில் மயங்கி கிடக்கிறது தான் பாவப்பட்ட ஆத்மாவுடைய அடையாளம். ஸோ அதிலிருந்து ஆத்மாவை அந்த மயக்கத்திலிருந்து எழுப்புறது தான் ஆன்மீக விழிப்பு நிலை. ஸோ அது சிவபெருமானின் நினைவிலும் அவருடைய ஞானத்தின் நினைவிலும் இருக்க இருக்க ஆத்மா அந்த வெளி உலக கவர்ச்சியிலேருந்து விடுபடும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, அது ஒரு ஆனந்தத்தை அனுபவிக்க செய்யும். இது வந்து புலன் இன்பம் கிடையாது இல்லையா, வெளி உலக கவர்ச்சிகள் தான் புலன்கள் மூலமாக சுவைக்கிற இன்பமாக இருக்குது. ஆனால் இது ஆத்மான்ற உணர்வில் இருக்கும்போதே அந்த இன்பம் வரும். அந்த இன்பத்தை நீங்கள் இப்போ அடையிறதுக்கு தடையாக நீங்கள் பார்க்குறது கேட்குறது எல்லாமே இருக்க போகுது. ஏன்னா டக்கு டக்குன்னு உங்களுடைய புத்தி வெளில தானே போகுது. இப்போ எதையாவது படிக்கிறீங்க அப்படின்னாலே புத்தி டக்கு டக்குன்னு வெளில போகுதில்ல, அப்படின்னா ஆத்மா அடிமையாக இருக்குது வெளி விஷயத்துக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியில் வரணும், வந்தால் ஆத்மாவுடைய உண்மையான ஆனந்தத்தை நீங்கள் அனுபவம் செய்ய முடியும். ஆனால் வர விடாது சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம், காமத்தையும் கோபத்தையும் பற்று பேராசை அகங்காரத்தை இதை தான் தூண்டிக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன பண்ணுறாரு இறைவன்னா, அந்த ஞானம் இருக்குது இல்லையா, அதை நாம் மனசுக்குள்ளே அசப்போட அசப்போட மைண்டு வெளி விஷயத்துக்கு போக விடாமல் நம்ம பிஸி பண்ணுறோம். இன்னொன்று, அந்த ஞானமே நான் ஆத்மாவாக இருந்தேன், நாராயணனாக இருந்தேன், ஆத்ம உணர்வில் இருந்ததுனால நாராயணனாக இருந்தேன், இப்போ மீண்டும் ஆத்மா நான்ற உணர்வுக்கு வரேன், இந்த இது சம்மந்தப்பட்ட ஞானமாகத்தான் இருக்கும். ஸோ இது நீங்கள் நான் ஆத்ம உணர்வில் வரணுன்றதை ஞாபகப்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அது ஆனந்தத்தை கொடுக்குது.
அப்போ கடவுள் சொல்கிறார், சொர்க்கம் எப்படியெல்லாம் இருந்துச்சு தெரியுமா, அந்த சொர்க்கத்தை 5000 வருஷம் கழித்து மீண்டும் நீ அதை அடைய போகிற, அதை கொடுப்பதற்காக தான் இறைவா வாவான்னு நீ என்னை கூப்பிட்ட, 5000 வருஷத்துக்கு முன்னாடி இழந்ததை மீண்டும் நீ அடைய போகிறன்னா எவ்வளவு ஆனந்தம் இருக்கணும் அப்படிலாம் முரளியில் சொல்லுவார். ஸோ அதை நினைக்க நினைக்க உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆனந்தம் வரும் அப்படின்னு கடவுள் சொல்கிறார். இப்போ ஒரு பிரதர் கேட்குறாரு, சரி இந்த கடைசின்னு ஒரு இப்போ கலியுகம்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, ஆனால் இந்த ஞானத்தை எடுப்பவர்களுக்கு மட்டும் கலியுகம் கிடையாது, ஏன்னா கலியுகத்தில் வந்து உங்களுடைய புத்தியை விளக்குறோம், அதனால் இது சங்கம யுகம், எந்த வேதத்திலையும் சொல்லப்படாத யுகம், கடவுளும் குழந்தைகள் ஆத்மாக்களாகிய நாமளும் சந்திக்கிற சங்கமிக்கிற யுகம்ன்றதுனால இது பேர் சங்கம யுகம். அது மட்டும் இல்லாமல் நரகமும் சொர்க்கமும் சங்கமிக்கிற யுகம், ஏன்னா கலியுகம் முடிஞ்ச உடனே சத்யுக சொர்க்கம் வரப்போகுது. இப்போ சொர்க்கம் இப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம், கடவுளை நினைக்கிறோம், நான் இப்படியெல்லாம் அடைய போகிறேன்னு நினைக்கிறோம், ஞானத்தை நினைக்கிறோம், அதனால் ஆனந்தம் வருது. ஆனால் சொர்க்கத்தில் எதில் ஆனந்தம் வரும், அதாவது ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய எல்லாமே இருக்கும், தங்க வைர வைடிரம் கொட்டி கிடக்கும், நம்ம வசிக்கிற மாளிகைகள் தங்கச் செங்கற்களால் ஆகியிருக்கும், இப்போ எவ்வளோ வசதியாக இருப்போம் பாருங்கள், இருந்தாலும் எதுலேயுமே மயங்க மாட்டோன்றீங்களே, அப்போ எப்படி நமக்கு ஆனந்தம் கிடைக்கும் அப்படின்னு அந்த பிரதர் கேட்டிருப்பார். ஸோ அதற்காக தான் நம்ம இந்த வீடியோவை ஆரம்பத்திலிருந்து சொன்னது, அந்த வெளி விஷயத்தில் மயங்க மயங்க பார்த்திங்கன்னா புத்தி அதிலே போய் மாட்டிக்கும், ஆனால் சின்ன குழந்தையாக இருக்கும்போது இந்த மயக்கம் டெவலப் ஆகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ ஆனந்தத்தை அனுபவிச்சோம் பாருங்கள், எதை பார்த்தாலும் ஆனந்தம் இருந்தாலும் குழந்தை கூட கொஞ்சம் கொஞ்சம் அந்த முன்ஜென்மத்திலிருந்து வந்திருக்கும் எல்லாமே, அதனால தான் ரொம்ப சின்ன வயசுலேயே அந்த காம ஈர்ப்பெல்லாம் இருக்குது, காமம்னா என்னென்னு தெரியறதுக்கு முன்னாடியே, ஆனால் அப்போ பிறக்கும்போதே முன்ஜென்மத்திலேருந்து அது வந்துடுச்சு, ஆனால் சத்யுகத்தில் பிறக்கும்போதே ரொம்ப பரிசுத்தமாக இருப்போம், இப்போ இறைவனை நினைத்து அந்த பாவத்தையெல்லாம் எரிக்கிற காரணத்தினால, அப்புறம் சொர்க்கத்தில் மறுபிறவி எடுக்கும்போதும் அங்கே எந்த பாவமும் செய்யாத காரணத்தினால எதுவுமே அழுக்கு சேராது, அதனால் வளர வளரவும் ஆனந்தம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும், ஆனந்தம் குறையவே குறையாது. அது எதனால் அப்படின்னா சொர்க்கத்தில் ஆத்மான்ற உணர்வில் இருக்கும் பொழுதே அந்த ஆனந்தம் வரும், ஆனால் இப்போ நம்ம ஆத்ம உணர்வில் இல்லாத காரணத்தினால இறைவன் இந்த ஞானம் அந்த ஞானம் இதெல்லாம் நினச்சிக்கிட்டே இருங்கன்ட்டு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறார். ஸோ அதை நினச்சிக்கிட்டே இருக்கிறோம், நான் ஆத்மான்ற உணர்வில் வர்றதுக்கு முயற்சியும் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இது எப்படின்னா ஒரு சில வண்டி வந்து தள்ளி விட்டால் தான் ஸ்டார்ட் ஆகும்னுவாங்க இல்லையா, அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா ஒன்றும் தேவையில்லை, அது மாதிரி இந்த சங்கம் யுகத்தில் தள்ளி விடுறார், அந்த ஆனந்தத்தை நீங்கள் அடையிறதுக்காக தள்ளி விடுறார். ஸோ அந்த தள்ளி விடுறது தான் ஞானத்தை நினைக்கிறது, இறைவனை நினைக்கிறது, நான் ஆத்மான்னு நினைக்கிறது, இது எல்லாமே சொர்க்கத்திற்கு போனோன்னே இந்த மாதிரி தள்ளிவிடப்பட்டவர்கள் தான் சொர்க்கத்திற்கே வராங்க. ஸோ அங்கே இயல்பாகவே என்ன ஆகும்னா நாம் இறக்கிறதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு முயற்சியில் இருந்தோமோ அந்த ஸ்டேஜில் அங்கே வருவோம். ஆனால் இப்போ நாம் ஞானத்தை நினைக்க வேண்டிய அவசியம் நினைக்கலைன்னா வெளி உலக விஷயத்து விஷயம் உள்ளே போயிடும், அங்கே அந்த மாதிரி கலியுக குப்பைகள் இருக்காது, எல்லாமே பரிசுத்தமாக இருக்கும். அதே நேரத்தில் ஆத்மா அந்த மயக்க நிலையிலிருந்து வெளியில் வர்றதுக்கான முயற்சியை இப்போ நம்ம பண்ணிட்டோம், அப்போ என்ன ஆகும்னா ஆனந்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் எல்லாம், ஆனாலும் நம்ம மயங்க மாட்டோம். ஆனால் இது வெளி உலக விஷயத்தினாலேயோ நாம் நினைக்கிறதுனாலேயோ ஆனந்தம் வரல, ஆத்மாவுடைய உண்மையான ஆனந்தத்தை நாம் அங்கே அனுபவம் செய்கிறோம், ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் அதை தொடர்றதுக்கு தான் இறைவன் வந்து அதுக்கு தடையாக இருக்கக்கூடிய வெளி உலகத்திலிருந்து உங்கள் புத்தியை நீக்கிறதுக்காக இந்த ஞானத்தை போட்டுக்கிட்டே இருக்க சொல்கிறார். அங்கே ஞானம் ஞாபகம் இருக்காது, ஏன்னா முன்ஜென்மம் ஞாபகம் இருக்காது இல்லையா, அப்போ ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆக்டிவேட் ஆகிடும், நம்ம இறக்கிறதுக்குள்ளே அது ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ அது ஆக்டிவேட் ஆன பிறகு தான் உலக அழிவு ஸ்டார்ட் ஆகும், உண்மையிலே அந்த ஆனந்தம் ஆக்டிவேட் ஆகிறது தான் மூணாவது கண் திறக்கிறது அப்படிங்கிறதுடைய உண்மையான அர்த்தம். ஆனால் அது தெரியாத காரணத்தினால இங்கே வேறு ஏதோ இருக்குதுன்னு நினைக்கிறேன், இங்கே ஆத்மா இருக்குது, ஆத்மான்ற உணர்வில் இருக்கணும், இருக்க இருக்க வெளி உலக கவர்ச்சியிலிருந்து விலகும்போது தானாகவே ஆத்மாவுடைய உண்மையான ஆனந்தத்தை நாம் சுவைக்க ஆரம்பிப்போம். அப்போ உண்மையிலே சுகத்தின் உச்சம் இந்த 5000 வருஷத்தில் ஆரம்பத்தில் தான் இருக்கும். ஸோ அதை அனுபவித்த அந்த தேவதைகளை தான் நம்ம கோயில் கட்டி கும்பிட்றோம், அவங்கள பார்த்தாலே நமக்கு ஆனந்தமாக இருக்குது, அது காரணம் அவங்க ஆனந்தத்தின் உச்சத்தில் இருக்கிறாங்க, அவங்களுடைய ஒரிஜினல் ஃபோட்டோவை இங்கே சிலையாக வடிக்கலை, பட் அதுவே அவ்வளோ ஆனந்தத்தை கொடுக்குதுன்னா உயிரோட்டமாக இருக்கும்போது அவங்க எவ்வளோ ஆனந்தத்தில் இருப்பாங்கன்னு யோசிச்சுப்பாங்க, கொஞ்சம் கூட அந்த கண்ணில் காமமோ
சின்ன சலனம் கூட இருக்காது. அதேமாதிரி வாயில் வர வாரத்தில் ஒரு சின்ன வெறுப்பு, மற்றவர்கள் மனசை கஷ்டப்படுத்த எதுவுமே இருக்கு. அப்படி ஒரு இனிமையை கொடுக்குற மாதிரியே இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளும். காதில் தேன் வந்து பாயுதுன்றாங்களே, அந்த மாதிரி அவங்களுடைய குணம் இருக்கிற காரணத்தினால தான் பாலாறும் தேனாரும் ஓடக்கூடியதாக அந்த சொர்க்கம் இருக்குது. சுகத்தை கொடுக்கக்கூடிய எல்லாமே அங்கே இருக்கும். ஆனால் அதற்கு காரணம் சுகத்தின் சொரூபமாகவே நீங்களே மாறிடுவீங்க. அந்த ஆத்ம உணர்வில் இருக்கும்பொழுது அது நடக்கும். ஸோ அதுக்கு தான் இப்போ இறைவன் என் ஒருவன் நினைவிலே இருக்க இருக்க ஆத்மாவுக்கு அந்த சக்தி வரும். நான் ஆத்மான்ற உணர்விலே நிலை பெறுவதற்கான அந்த சக்தி, அந்த ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான சக்தி வரும். ஸோ அப்போ சிவபெருமானின் நினைவிலே இருக்கணும், இங்கே இருக்கக்கூடிய அத்தனை விஷயமும் உங்களை கீழே இறக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு எது வந்தாலும் அப்பால் இப்போது சாத்தானேன்னு இயேசு மாதிரி தள்ளிக்கிட்டே இருக்கணும். தள்ளி தள்ளி உங்களுடைய கவனத்தை சிவபெருமானோட இணைச்சிக்கிட்டே இருக்கணும். செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி அவர் இருக்கார், நானும் அங்கே தான் இருக்கிறேன். இந்த உடலை விட்டு நான் போக போகிறேன், கலியுகத்துக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை. ஏன்னா கலியுகத்தில் இருக்கிறது எல்லாமே சிற்றின்பத்தை கொடுத்து கொடுத்து நம்மளை ஏமாற்றி துக்கத்தில் தள்ளுறது. சிற்றின்பமே எனக்கு தேவையில்லை, இறைவனின் நினைவில் இருந்து அந்த பேரின்பத்தை ஆக்டிவேட் பண்ணணும். அது உள்ளிருந்தே வருது. அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு சிவபெருமான் நினைவில் இருக்க இருக்க நமக்கு அந்த சக்தி வருது. சொர்க்கத்துக்கு வந்த பிறகு, பிறவி எடுத்த பிறகு கடவுள் போயிடுவார். கடவுள் வரமாட்டார், கடவுளை பற்றி எந்த நினைவும் இருக்காது. ஆனால் ஆனந்தமாக இருப்போம், காரணம் பரிசுத்தமாக இருப்போம். துக்கத்தை கொடுக்கக்கூடிய எதுவுமே இருக்காது, காரணம் யாரும் எதுக்கும் மயங்க மாட்டாங்க. மயங்கினாதானே துக்கத்தை கொடுப்பாங்க, அதை பிடிச்சி வச்சுக்கணுன்றதுக்காக துக்கத்தை கொடுப்பாங்க. ஆனால் சொர்க்கத்தில் எல்லாமே ஆனந்தத்தை கொடுக்கணும், கொடுக்கும், ஆனால் எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுக்கணும் அப்படின்னு தோணாது. இப்போ உதாரணத்துக்கு சின்ன வயசில் பாருங்களா, நம்ம வீடுன்னு தெரியும், நம்ம அப்பா அம்மா தெரியும், ஆனால் இது என்ன, இது இதை பிடிச்சி வச்சுக்கணும், இல்லைனா யாராவது எடுத்துக்கோ, இந்த மாதிரி சிந்தனையே அங்கே இருக்காது. அதனால தான் நம்ம ஆனந்தமாக இருந்தோம் சின்ன வயசில். ஆனால் வளர வளர அந்த சிந்தனை வந்த பிறகு என்னதுன்ற எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வருதோ அந்த அளவுக்கு நம்மகிட்ட இருந்து அதை அபகரிக்கவும் படுது. அது நமக்கு இன்னும் துக்கத்தை வேற கொடுக்குது. எனது எதுவுமே இல்லை ஒரு சிவத்தந்தையை தவிர, நான் ஆத்மா அவ்வளோதான் இப்படின்ற நினைவு எந்த அளவுக்கு இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆனந்தத்தின் உச்சத்தை நீங்கள் தொடலாம். இறக்கிறதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு ஆனந்தத்தின் உச்சத்தை தொடறீங்களோ அந்த ஆனந்தத்தின் உச்சமான உலகத்தில் நீங்கள் பிறப்பீங்க. ஸோ 100% அந்த ஆனந்தம் நிரம்பியவராக மாறிட்டீங்கன்னா 100% ஆனந்தம் நிரம்பிய உலகம் சத்தியுகத்தின் முதல் நாள், அங்கேயே பிறந்துடுவீங்க. 80% தான் ஆகுறீங்கன்னா சத்தியுகம் ஒரு 20% போன பிறகு தான் நீங்கள் ஜென்மமே எடுப்பீங்க. ஸோ ஒன்ஸ் ஜென்மம் எடுத்தால் மறுஜென்மத்தில் வந்து தான் ஆகணும். கலியுகத்தின் இறுதி வரைக்கும் எல்லோரும் மறுபிறவி தான் எடுத்தாகணும். ஸ்ரீ கிருஷ்ணராக இருந்தாலும், இயேசுவாக இருந்தாலும், வள்ளலாராக இருந்தாலும் எல்லோரும் எடுத்து தான் ஆகணும். யாரும் நடுவில் எல்லாம் போகலை. மனிதர்கள் அப்படி நினச்சிக்கிறாங்க, போயிட்டாங்க போயிட்டாங்க அப்படின்னு. கடவுள் ஒருவர் தான், அவர் இறுதியில் வரார், அவர் மட்டும்தான் சத்தியம் சொல்கிறார். இது வரைக்கும் நீங்கள் கேட்ட அத்தனையும் பொய் பொய் பொய்யே. ஓம் சாந்தி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அப்போ சுகத்தின் உச்சம் ஆரம்பத்தில் தான் இருக்கும், அது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இப்போதைக்கு குழந்தையாக இருக்கும்போது சுகத்தின் உச்சம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அது அதனால் நன்மை கிடையாது. ஏன் அப்படின்னா அந்த குழந்தையே ஒரு விதத்தில் அன்கான்ஷியஸாக தானே இருக்குது. ஆனால் பெரியவர்கள் ஆகியும் அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கும்போது தான் நல்லாயிருக்கும். அது சொர்க்கத்தில் நடக்குது. சாகிற வரைக்கும் அந்த ஆனந்தத்தை எல்லாருமே அனுபவிப்போம். ஸோ அந்த சுகத்தின் உச்சத்தை தொடுவதற்காக இந்த கலியுகத்தின் குப்பையிலிருந்து உங்கள் புத்தியை இணைக்கி ஒரு சிவ பரமாத்மாவோடு புத்தியை இணைங்கள். அவர் கொடுக்கும் அந்த முரளியை மட்டும் கேளுங்கள். இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த வெப்சைட்ஸ், யூடியூப் எதுலெல்லாம் முரளி போடுதோ அதோடைய லிங்க் வீடியோ கீழே இருக்குது டிஸ்கிரிப்ஷனில். அதை அவசியம் தினமும் பாருங்கள், கேளுங்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.